வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் மேலும் உதவி கோர தயாராகும் ஜனாதிபதி. தேசிய சபையில் பங்கேற்க வாருங்கள், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரதமர் அழைப்பு. தமிழர்களின் பிரதான கோரிக்கை உதாசீனம், ஐநாவுக்கு அதிருப்தி கடிதம். மீண்டும் நெருக்கடிக்குள் நாடு, எரிசக்தி அமைச்சரின் விசேட அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டம் இன்று சிங்களவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஸ்ரீதரன் அக்ரகார சிறையில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள 38 ஈழத் தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வைகோபாலசாமி கோரிக்கை. ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு, இணைய கட்டுப்பாடுகளை தளர்த்தப் போவதாக அறிவிப்பு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. அறுபத்தி எட்டு உறுப்பு நாடுகளை கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது மாநாட்டில் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவை கோர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்பார்த்திருக்கிறார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் எதிர்வரும் 26ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை இந்த மாநாடு இலங்கையின் தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவிருந்த இந்த மாநாடு நாட்டின் பொருளாதார மற்றும் நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக பிலிப்பைன்ஸில் நடைபெற உள்ளது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க விடுத்த கோரிக்கைக்கு அமைய நிதியமைச்சர் அதனுடைய பதவி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயற்பட உள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் தேசிய சபையில் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேரில் அழைப்பு விடுத்திருக்கின்ற நிலையில் உடனடி பிரச்சனைகள் தொடர்பில் கடந்த காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை உடன் நிறைவேற்றுமாறு தமிழ் தரப்புகளால் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களின் அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், பிளாட் தலைவர் சித்தார்த்தன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தவராசா கலையரசன், சார்ஸ் நிர்மலநாதன், கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். சுமார் ஒரு மணி நேரம் வரையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நாட்டின் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு தேசிய சபையில் பங்கேற்றுக் கொள்ளுமாறு பகிரங்கமான அழைப்பினை விடுத்திருந்தார். எனினும் தமிழ் தரப்பு எம்பிக்கள் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கம் உடனடியாக தீர்க்கப்படல் வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பில் எடுத்துரைத்தனர். குறிப்பாக கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கு ஒரு கணக்காளரை நியமித்தல், திருக்கோணமலை குருந்தூர்மலை ஆகியவற்றில் தொல்பொருளின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கிரமிப்புகள், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை ஆகிய விடயங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் உடன் முன்னெடுக்கப்படல் வேண்டும். அவ்வாறான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் தேசிய சபையில் பங்கேற்பது குறித்து கலந்தாலோசித்து முடிவெடுப்பதற்கு தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பினரின் கோரிக்கைகளே முக்கியமாக பிரேரணையில் உள்வாங்கப்படல் வேண்டும் என தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் மனித உரிமை பேரவை பிரதான அங்கத்துவ நாடுகளிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் 22 செப்டம்பர் 2011 புதன்கிழமை அன்று தமிழ் தேசிய கட்சி தலைவர்களான மாவை சேனாதிராஜா, நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், நா ஸ்ரீகாந்தா ஆகியோர் ஒன்றிணைந்து ஐநா மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் பிரதான நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்களுக்கும் ஐநா மனித உரிமை பேரவை வதிவிடு பிரதிநிதிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் தங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அனுப்பி வைத்திருந்த போதிலும் வெளிவந்திருக்கும் மாதிரி பிரேரணையில் எம்மாள் முன்வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கையும் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு குற்றவாளிகளை பாரப்படுத்த வேண்டும் என்ற விடயமும் உதாசீனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். அழிவுகளுக்கான அனுபவத்தை கொண்டவர்கள் நாம். சர்வதேச சமூகத்தின் செயலற்ற நிலையினால் நாம் பாரிய விலை கொடுத்திருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் வலிந்து காணாமலும் ஆக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளும் முகமாக மனித உரிமை பேரவையினால் முன்வைக்கப்படும் பிரேரணையில் நமது கோரிக்கைகள் உள்ளெடுக்கப்படாமல் இருப்பதை அவதானிக்கின்றோம்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கைகளை மாத்திரமில்லாமல் ஐநா உயரதிகாரிகளின் பரிந்துரைகளையும் உதாசீனம் செய்யாது சமர்ப்பிக்கப்பட இருக்கும் பிரேரணையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு குற்றவாளிகளை பாரப்படுத்தும் எமது பிரதான கோரிக்கையை உள்ளடக்குமாறு மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஆகஸ்ட் 25 நாள் வழங்கப்பட்ட நிலக்கரி ஒப்பந்தம் அமைச்சரவையால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்ட தலையீடு மற்றும் பணம் செலுத்துவதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை காரணமாக நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலத்துக்கு நிலக்கரி பெறுவதற்கான புதிய டெண்டருக்கான அறிவிப்பை அமைச்சகம் வெளியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலக்கரி தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட டெண்டரின்படி பெறப்பட வேண்டிய நிலக்கரி இருப்புகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருட டெண்டரில் இருந்து மீதியான 19 சரக்குகள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கை நிலக்கரி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. இது நாட்டை மீண்டும் மின்சார நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும். அக்டோபர் 28 நாள் வரை போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது. அடுத்த சில நாட்களுக்கு தேவையான நிலக்கரியை கொள்வனவு செய்யாவிட்டால் இலங்கையில் தினசரி 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படும் எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பகிரங்கமாக கொல்லப்பட்ட பல தமிழ் மக்களுக்கு இதுவரை நியாயம் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரான கொலை பயங்கரவாத தடைச்சட்டம் இன்று சிங்களவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. சிங்கள மக்களின் உரிமை பண்பாட்டு அம்சங்கள் பாதுகாக்கப்படுவதை போன்று தமிழர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படல் வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரளா அவர்களுடைய மறைவு மற்றும் 2 எலிசபெத் மகாராணியின் மறைவு மீதான ஒத்திவைக்கப்பட்ட அனுதாப பிரேரணை மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2 எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு உயரிய சபையில் தமிழ் மக்கள் சார்பில் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரள மோசமான முறையில் கொல்லப்பட்டார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித குலத்துக்கு எதிரான வகையில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். இலங்கையில் இது புதியதொரு விடயமில்லாத போதும் இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. கிறிஸ்தாந்தி படுகொலை செய்யப்பட்டமை, செம்மணி படுகொலை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றன. இருப்பினும் இதற்கு இதுவரை நியாயம் கிடைக்கப்பெறவில்லை. மாமனிதர் குமார் பொன்னம்பலம் கொழும்பில் பகிரங்கமாக கொல்லப்பட்டார். ஜோசப் பரராயசிங்கம், சிவனேசன், ரவிராஜ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இதுவரை இவர்களுக்கு நீதி கிடைக்கப்பெறவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டம் கொலைகள் தற்போது சிங்கள மக்கள் மீது திரும்பியுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வகித்த ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் கூட கிடைக்கவில்லை. ராணுவ ஆய்வாளரும் எழுத்தாளருமான தராகி சிவராமனின் உடல் பாராளுமன்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை இவர்களுக்கு நியாயம் கிடைக்கப்பெறவில்லை. பத்திரிகையாளர் நடேசன், பத்திரிகையாளர் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டார்கள். பொறியியலாளரான தம்பையா பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்கொரளவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஒருவர் ஓடும் போது அவர்களை துரத்தி கொலை செய்வது மனிதாபிமானம் அல்ல. மிருகத்தனமானவர்களினால் அவ்வாறு செயற்பட முடியும். இந்த மண்ணிலும் அவ்வாறான மிருகமானவர்கள் உள்ளார்கள். 83 ஆண்டு கொழும்பில் தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது பல தமிழர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள். மலையக மக்களும் கொலை செய்யப்பட்ட வரலாறுகளும் உண்டு. இந்த நாட்டில் மீண்டும் இவ்வாறான சூழல் ஏற்படக்கூடாது. தமிழ் சிங்கள மக்கள் தங்களின் பிரதேசத்தில் அவரவர் கலாச்சார பண்பாட்டுடன் வாழும் சூழல் ஏற்படுத்தப்படல் வேண்டும். சிங்கள மக்களின் உரிமைகள் பேணப்படுவதை போன்று தமிழ் மக்களின் உரிமைகளும் பேணப்படல் வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். 2 எலிசபெத் மகாராணி தலைமையிலான பிரித்தானியா எமது மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற போது அவர்களை அரவணைத்து சம உரிமை வழங்கியிருந்தது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற காலம் சென்ற 2 எலிசபெத் மகாராணியின் மறைவு தொடர்பான அனுதாப பிரேரணையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில்,
இரண்டாம் எலிசபெத் மகாராணி தலைமையிலான பிரித்தானியா ஜனநாயகம் கொண்ட நாடாக இருந்தது. குறிப்பாக யுத்தம் காரணமாக நமது நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து அங்கு சென்ற மக்களை அரவணைத்து அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் சம உரிமையை வழங்கக்கூடிய ஒரு நிலையை பிரித்தானியாவில் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று எமது மக்கள் அந்த நாட்டில் இருந்து உரிமை போராட்டங்களை மேற்கொள்ளும் போதெல்லாம் அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் நிலை அங்கு இருக்கவில்லை. ஜனநாயக மரபுகள் அந்த நாட்டிலேயே மேலோங்கி இருப்பதே இதற்கு காரணமாகும். இவ்வாறான நிலையில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் மறைவு அந்த நாட்டு மக்கள் மாத்திரமல்ல எமது நாட்டு உறவுகளுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறான ஜனநாயக மரபுகளை மதித்து செயற்படுகின்ற ஒரு தலைவரையே நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனவே மகாராணியின் மறைவு தொடர்பில் எமது மக்கள் சார்பாகவும் எமது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நிலக்கரியை உரிய நேரத்தில் கிடைக்கப்பெறாமல் செய்து மின் துண்டிப்பு நேரத்தை நீடிக்க செய்வதற்கான திட்டமிட்ட சதி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சதி திட்டத்தை முறியடிக்கும் வகையில் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அவசர தேவையாக நிலக்கரியை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்றது. இதன்போது மேற்கண்டவாறு தெரிவித்த அமைச்சர், நிலக்கரி உரிய நேரத்தில் கிடைக்க பெறாதவாறு திட்டமிட்டு இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் ஊடாக மின் துண்டிப்பை நீடிப்பதே ஒரு சில தரப்பினரது எதிர்பார்ப்பாகும். தற்போது கிடைக்கப்பெற்றிருந்த நிலக்கரி இறக்குமதிக்கான விலை மெனு கடந்த ஆண்டை விட குறைந்த விலையாகவே காணப்படுகிறது. ஏனைய பொருட்கள் அனைத்தினதும் விலைகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் நிலக்கரியின் விலை மாத்திரம் குறைவாக காணப்பட்டது. எனினும் சில தொழில்நுட்ப காரணிகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக நிலக்கரியை இறக்குமதி செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் அவசர தேவை கருதி நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அமைச்சரவை உபகுழு அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த குழுவின் ஆலோசனைகளுக்கமைய மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அவசர தேவையாக நிலக்கரியை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி ஊடாக மின் உற்பத்தியை நிறுத்தி மின் துண்டிப்பை 10 மணித்தியாலங்கள் வரை அதிகரிப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை முறியடிப்பதே எமது இலக்காகும். இதற்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வலசக்தி அமைச்சர் மற்றும் இதனுடன் தொடர்புடைய அமைச்சரவை உபகுழுக்களுக்கு இதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அவசர தேசிய தேவையாக கருதி நிலக்கரி கொள்வனவு முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடினமான ஒரு சூழ்நிலையில் நாடு இருக்கும் நிலையில் போசாக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது. அதிலும் கர்ப்பிணி தாய்மார்களின் போசாக்கு ஒரு முக்கிய அம்சம் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் கேட்டன் நேஷனல் வங்கியின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று காலை 10 மணியளவில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மன்னார் கேட்டன் நேஷனல் வங்கியின் முகாமையாளர் கந்தையா வடிவழகன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு போசாக்கு பொதிகளை வழங்கி வைத்த பின் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கர்ப்ப காலத்தில் அவர்கள் போசாக்கு உடையவர்களாக இல்லாதுவிட்டால் அவர்களின் கர்ப்பம் ஒரு சிக்கலான நிலைக்கு உள்ளாகுவதோடு அவர்களின் உயிருக்கும் வயிற்றில் உள்ள சிசுவின் உயிருக்கும் ஆபத்தான நிலை ஏற்படும். அனைத்தையும் தாண்டி அந்த சிசு பிரசவிக்கப்பட்டால் நிறை குறைவாகவும் வளமையான சிசுக்களை விட நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படும். கர்ப்ப காலம் முதல் குழந்தை பிறந்து சுமார் 2 வருட காலம் மிக முக்கிய காலமாக அமைகிறது. குழந்தையின் மூளை வளர்ச்சி முக்கியமான ஒரு விடயம். இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் வசதியாக வாழ்ந்தவர்களும் தற்போது வறுமை கோட்டின் கீழ் உள்ள நிலையில் கேட்டன் நேஷனல் வங்கி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷணை வழங்கும் திட்டத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றமை பாராட்டத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் 20 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு போசாக்கு பொதிகள் வழங்கப்பட உள்ளது. மன்னாரில் 10 பேருக்கும் நானாட்டான் கிளையினால் 10 பேருக்கும் குறித்த பொதிகள் வழங்கப்பட உள்ளது. இவ்வாறான சமூக பொறுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் மன்னார் கேட்டன் நேஷனல் வங்கியின் முகாமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.